டெஜா கேம் ப்ளே ஷோ. இன்றைக்கி நம்ம மைண்ட் கிராஃப்ட் பெட்ராக் எடிஷனோட பாட்டை இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ போன பாட்டில் என்ன பண்ணோம், நம்ம நெதர் போர்ட்டல் கட்டிப்போம் காய். ஸோ அது கட்டி நம்ம உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரத்தில் செத்துட்டு மறுபடியும் வெளியே வந்திருப்போம். ஸோ அந்த இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் நம்ம நெதர் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு என்சாண்டிங் டேபிள் பண்ண போகிறோம் காய். ஸோ பார்ட் 8 வந்துட்டோம். என்சாண்டிங் டேபிள் ரொம்பவே முக்கியமானது. நம்மள்ட்ட ஏகப்பட்ட வெப்பன்ஸ் டைமண்ட் பிக்காக்ஸாக நம்மள்ட்ட இருக்குது. ஸோ என்சாண்டிங் டேபிள் கன்ஃபார்மாக பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு நெதர்க்கு போயிடுவோம். ஸோ நெதர்க்கு போகிறதுக்கான ப்ரிப்பரேஷன் நம்ம ஆர்மர் தேவை. போன வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த லெக்கின்ஸும் ஹெல்மெட்டும் உடஞ்சிருக்கோம். அந்த காலம் இப்போதைக்கு என்கிட்ட செஸ்ட் பிளேட்டும் பூட்ஸும் தான் இருக்குது. அந்த காலம் நம்ம வந்து ஒரே ஒரு லெக்கின்ஸும் ஹெல்மெட்டும் பண்ணோம். ஸோ டைமண்ட் நம்மள்ட்ட 6 டைமண்ட் இருக்குது. ஸோ 1, 2, 3, 4 ஸோ 6 டைமண்ட் இருக்கா. என்சாண்டிங் டேபிள் பண்ணுறதுக்கு நமக்கு 2 டைமண்ட் தான் வேணும் பார்த்துங்களா. அதுக்கும் டைமண்ட் எடுங்க பார்த்தீங்களா. 6 டைமண்ட் இருக்குது நம்மள்ட்ட இப்போது. ஸோ போன வேளை நம்ம ஒரு டைமண்ட் பிக்காக் செஞ்சுருப்போம். ஸோ அதுவும் தான் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு டைமண்ட் உள்ளே வச்சுருவோம் காஷ். ஸோ கோல்டு பிளாக் இருக்குது, அது நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து நம்ம லெக்கின்ஸ் மட்டும் செஞ்சுப்போம். ஸோ இருங்க, அயன் லெக்கின்ஸ் ஒன்று பார்த்தேன், அது டைமண்ட் பிக்காக்ஸ் எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. அயன் பிக்காக்ஸும் ஒன்று எடுத்துப்போம். ஸோ நெதர்க்கு போகிறதுக்கே ப்ரிப்பரேஷன் இவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது காஷ். ஸோ ஃப்ளின்ட் எடுத்துப்போம். ஸோ கிராஃப்டிங் டேபிள், போட்டு. போட் எதுக்கு ப்ரோ, நெதரில் எங்கே தண்ணி இருக்குன்னு கேட்டால் இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். போட்டில் குடித்தா ஃபால் டேமேஜ் வராதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால தான் போட்டு. இப்போதைக்கு மேலே இருங்க, நம்ம வந்து அந்த அயன் லெகின்ஸ் சொன்னல. ஸோ அது எங்கே இருக்குது, எங்கேயுமே இல்லை. இப்போதைக்கு நான் கோல்டு இங்கட் மட்டும் எடுத்துக்கிறேன். இங்கே இருக்குது. ஸோ அயன் லெகின்ஸ் அங்கே இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் கோல்டு இங்கட் மட்டும் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ஹெல்மெட் செய்யணும் இல்லை எங்க. ஆ, ஹெல்மெட்டு. ஐயோ, செஸ்ட் பிளேட் செஞ்சிட்டாங்க தெரியாமல். செஸ்ட் பிளேட் தான் ஆல்ரெடி இருக்கே, டேமேட். லெகின்ஸ்க்கு பதில் செஸ்ட் பிளேட் செஞ்சிட்டேன். பாயந்தாங்க போடணும் கன்ஃபார்மாக. இருங்க, நான் உள்ளே வச்சுக்கிறேன் இந்த செஸ்ட் பிளேட்டை. சார், கோல்டு வேஸ்ட் ஆகிடுச்சேங்க, வெரி சேட். ஸோ ஓகே, இப்போதைக்கு இருங்க, ஹெல்மெட் போட்டுக்கிறேன், போட்டாச்சு. இப்போதைக்கு நம்ம அயன் லெகின்ஸ் தாங்க யூஸ் போட்டுக்கணும். சார், ஒரு லெகின்ஸ்க்கு பதில் நான் இது பண்ணிட்டேன், ஐ மீன் அந்த அது பேர் என்ன, செஸ்ட் பிளேட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இங்கே இருக்க அயன் பேண்ட்டு அதை போட்டுப்போம். இப்போதைக்கு நம்ம மேலே போயிடுவோம் காய்ஸ், நெதர்க்கு போயிடுவோம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. நிறைய பிக்காக்ஸ் தான் எடுத்துக்கணும் நம்ம. ஓகே, ஸோ இப்போதைக்கு மேலே போயிடுவோம். கிராஃப்டிங் டேபிள் உரைச்சிக்கிறேன். கிராஃப்டிங் டேபிள் நமக்கு யூஸ் ஆகும் நெதரில் பொருள் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, மேலே போடா உடச்சு. ஓகே, ஸோ செஸ்டில் வந்து கோல்டு பிளாக் ஒன்று இருக்கு, ஒன்று டர்ட் எடுத்துப்போம். எக் கீழே உளுத்தோன்னா மேலே ஏறி போகிறதுக்கு தான். ஓகே, இப்போதைக்கு நம்ம நெதர் போர்ட்டல் நெதர்க்குள்ளே போயிடலாம் காய்ஸ். அந்த அயன் நான் கொஞ்சம் மைன் பண்ணேன் ஆஃப்லைனில். ஸோ 24 அயன் கிடச்சிருக்கா, அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்வாட் செஞ்சுப்போம். ஓகே, என்ன செய்யலாம், அதை வச்சு ஒரு ஸ்வாட் செஞ்சுக்கலாம் காய்ஸ். ஸோ ஒரே ஒரு ஷாலு, ஒரு ஆக்ஸு, ஒரு ஷவல், அவ்வளோதான். ஸோ இப்போ நெதர்க்கு போயிடுவோமா. பெரும் மூச்சு எடுத்துகிட்டு நெதர்க்குள்ளே போகலாம் காய்ஸ். ஸோ போன வீடியோவே நெதர்க்குள்ளே போய் என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம நடக்க வேணாம் மறக்காமல் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. இருங்க, நான் வந்து நமக்கு சாப்பாடு செஞ்சுக்கணும். சாப்பாடே எடுத்துக்காமல் நெதர்க்கு போகிறோம் பார்த்தீங்களா. நெதர்க்குள்ளே போனாலே பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம எர்த்தில் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த பசி சோறு சிம்பிள் குறையும், பட் நெதர்லாம் டக்கு டக்குன்னு குறைஞ்சிரும். ஸோ அந்த நம்ம ப்ரெட்டு செஞ்சுவோம். ப்ரெட்டு தான் நிறைய ஹெல்த்தி ஆயிடுது. ரெண்டே ரெண்டு தான் வருது. ஓமே காட், மூணா, மூணே மூணு ப்ரெட்டு தாங்க வருது. ஸோ இருங்க, இதை எடுத்து டக்குன்னு போய் வீட்டு நம்ம ஃபார்மில் ஏன்டா சுற்றி சுற்றி போகிற வீட்டு நம்ம ஃபார்மில் வீட்டு இருக்குது. ஸோ அந்த நம்ம ஃபார்முக்கு போய் வீட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். வீட்டு இங்கே எதுவும் இல்லை. ஸோ ஃபார்முக்கு தாங்க யூஸ் பண்ணோம். அது வேறு ரொம்ப தூரமாக இருக்குது நம்ம ஃபார்மு. வீட்டு பக்கத்தில் மறுபடியும் ரீபில்ட் பண்ணோம். கீழே வந்துடாதரா. சே, இதுக்கு தாங்க டர்ட்ண்ணா, இதுக்கு தான் டர்ட்டு. ஸோ டர்ட்டை போட்டு சரிப்போம். ஸோ இதுக்காக தான் டர்ட்டு. இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு எதுக்காகன்னு. ஓகே, நம்ம ஃபார்ம் அங்கே இருக்குது. ஸோ டக்கு 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 டக்குன்னு போவோம். ஓகே காய்ஸ், வந்தாச்சு. நிறைய வீட்டு வளர்ந்துருக்கு. ஸோ ஏன்டா தண்ணியில் ஏன் குடித்தேன்னு தெரில எனக்கு. ஐயோ டேமிட், ஹோ
ஐ மீன் வுட்டன், அது பேர் என்ன, நான் இந்த ஹோ நம்ம வச்சு ஹோ வச்சு நம்ம ஒரு லேண்டை இது பண்ணியிருப்போம்ல, அந்த லேண்டு டேட்டா மாறிடுச்சுங்க. வெரி ஷேரில் இருங்க, ஹோ பண்ணிக்கிறேன். என்ன ஹோ, அயன் ஹோவே பண்ணிப்போம். அயனுக்கிழமல்கிட்ட இல்லையே, நிறைய அயன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அயன் ஃபார்ம் தாங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ அயன் ஃபார்ம் ரொம்ப முக்கியமான ஃபார்ம் அது. ஸோ அயன் தான் மைண்ட் கிராஃப்ட்லேயே முக்கியமான சோர்ஸ், அது இல்லைனா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. பேசிக் சோர்ஸ் அயன் தான். ஸோ அந்த கால அயன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த நட்டு வச்சுக்கிறேன் இந்த சீட்லாம். ஓகே, ஸோ இந்த நட்டு வச்சுப்போம், ஃபுல்லாக நட்டு வச்சுப்போம் கைஸ். எஸ் நட்டு வச்சாச்சு. இப்போதைக்கு நம்ம நெதருக்கு போகிறதுக்கே இப்படி நாக்கு தள்ளுதுங்க, போகிறதுக்கே இவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, இங்கேயும் ஒன்று ஆயிடுச்சு, போட்டுப்போம். இப்போதைக்கு நெதருக்கு போவோம் கைஸ். கிராஃப்டிங் டேபிள் உடச்சிக்கலாம், ப்ரெட்டு செஞ்சுப்போம். ஏழு ப்ரெட்டு தான் வருதா? ஓகே விடுங்க, நல்லா என்ன போயிட்டு என்ன ஒன்று ரெண்டு மூணு மணி நேரமாக இருக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் இல்லைங்க, நம்ம வந்து ஹேபிள் வச்சு இது செஞ்சுப்போம். ஹேபிள், ஸோ ஓகே. ஸோ இது ஹோ வச்சு டக்கு டக்குன்னு அதை உடச்சிடலாம். ஹேபிள்லாம் அது ஸ்டாக் ஆஃப் இல்லை, அந்த பஞ்ச் ஆஃப் இதுன்னு சொல்லலாம், பஞ்ச் ஆஃப் வீட்டுன்னு வீட்டை அப்படியே கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் ஹேபிள். ஓகே, ஸோ டக்கு டக்குன்னு கிராஃப்டிங் டேபிள் தானே அது வீட்டாக மாற்ற முடியும். ஐயோ, எனக்கு கிராஃப்டிங் டேபிள் வர முடியலங்க, என்னால் என்ன முடியலங்க. ஆ, வீட்டாக மாற்றியாச்சு. ஸோ மூணு ஸ்டாக் வீட்டு போடு, ஐ மீன் மூன்றரை ஸ்டாக் வீட்டு, சூப்பர். மூணே முக்கால் ஸ்டாக்னு நினைக்கிறேன். ஓகே, வச்சுட்டு ப்ரெட்டு எவ்வளோ வருதோ செஞ்சுப்போம். ஓகே ஓகே, தேவையான அளவுக்கு ஒரு 25 ப்ரெட்டு செஞ்சுருக்கேன், இல்லை இல்லை 26 ப்ரெட்டு செஞ்சுருக்கேன். ஸோ அது போகிறோம் நமக்கு. இப்போதைக்கு நம்ம நெதருக்குள்ளே போவோம் கைஸ், நெதருக்குள்ளே போவோம். சரி, எங்கடா இருக்குது போட்டால் அங்கே இருக்குது. ஓகே கைஸ், குடிச்சிட்றாமா. ஸோ இதான் கைஸ் நெதர், சத்தமே காது கிளியுது அந்த அளவுக்கு இருக்க நெதரோட சத்தம். ஓகே, ஜென்ரேட்டிங் வேர்ல்ட் பில்டிங் டெரெயின் மைன்கிராஃப்ட். ஓகே கைஸ், ஸோ நெதருக்குள்ளே போவோமா? ஓகே கைஸ், நெதருக்குள்ளே வந்தாச்சு. ஐயோ, வந்தோடனே யாரா அடிக்கிறா? இந்த கேஸ்ட் தாங்க டார்ச்சர் பண்ணுது நம்ம. இப்போதைக்கு ஸ்பைடர் எப்படிங்க நெதருக்குள்ளே வந்துச்சு? இந்த சைடாக போவோம். ஸோ இதாக கிடைக்குதா பார்க்கலாம். ஸோ ஏதாவது இந்த சோல் சாண்ட் இருக்கிற இடத்த விட்டு வேறு ஏதாவது எடுத்தாங்க கிடச்சா நல்லாயிருக்கும். ஷீல்டு வச்சுக்கிறேன்னா. ஓகே, ஸோ நெதருக்கு வரத்துக்கே 8 நிமிஷம் ஆயிடுச்சு எங்கள் ப்ரிப்பரேஷன். ஆமாங்க, ஐயோ மரம்லாம் இருக்குங்க. ஐயோ கெஸ்ட்டு, ஏ கெஸ்ட், ஐயோ ஐயோ ஹெல்த்துங்க, 4 HP தான், 3 HP தான் இருக்குது. இன்னும் ஓமே காட், ஓமே காட், பா 2 HP தாங்க இருக்குது. ஐயோ, அந்த ஸ்கெல்டன்ஸ் வேறு என்ன தாங்க முடியலங்க. ப்ரெட்டு சாப்பிட்டுக்கணும் எங்க. ஓகே, ப்ரெட்டு சாப்பிட்ற ஸ்கெல்டன்ஸ் வேறு, எங்களை கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது? 3 HP தான் இருக்குது, கன்ஃபார்ம் செத்துருவோம். பார்க்கலாம் என்ன நடக்குது. பிளாக் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கிட்ட போனால் அரைச்சி கொண்டு விடுறாங்க. ஸோ இருங்க, ஸோ இருங்க, இந்த சவால் எடுத்து கீழே நோண்டி கீழே போய் பண்ணுவோம். ஏன்டா அம்ப வேஸ்ட் பண்ணுறீங்க? இவங்களுக்கு மட்டும் என்னங்க அன்லிமிட்டட் அம்பு இருக்குமா? நான் ஸ்கெல்டன்ஸ் கிட்டலாம் நமக்கு ஒரே குறிப்பிட்ட அளவுக்கு தான் அம்பு இருக்குது. அந்த 64 ஸ்டாக் அம்பு தீர்ந்து போயிடுச்சுன்னா, ஒரு ஸ்டாக் அம்பு தீர்ந்து போச்சுன்னா சுட, ஐ மீன் ஆரோ வச்சு ஷூட் பண்ண முடியாது. போ வச்சு இவங்க மட்டும் அன்லிமிட்டடாக அம்பு வச்சுருக்காங்க, எப்படி தெரியலையே. ஐயோ, ஓகே ஹெல்த் மட்டும் ரீஜென்ரேட் ஆகிட்டோம்ப்பா. இந்த சோல் சாண்ட் இடத்தையே அழுக்காக்குறாங்க. ஓகே ஓகே, ஐயோ பண்ணி, எங்க பண்ணிங்க பூம்பா, பூம்பா பூம்பா, இவங்கெல்லாம் பிக்லின்ஸ். இங்கே பண்ணிங்க இப்போ அந்த பொண்ணையும் பயங்கரமாக முட்டோம். அங்கே இருக்க பாருங்க, அது முட்டிச்சுலாம் அவள் தான். 10 இன்ஜெக்ஷன் போடணும் தொப்பையில், நல்லா தப்பிச்சிட்டோம் அந்த பண்ணிக்கிட்டேருந்து. ஸோ பூம்பா மாதிரியே இருக்கு காட்டு பண்ணி. ஓகே, கீழே உளுந்தா எதுவும் மிஞ்சாது போல இருக்கே. சரி, அந்நியமாக உண்டனே. இப்போ ராத்திரி ஆயிடுச்சு, தூங்கிட்டு காத்தால் மறுபடியும் நெதருக்கு போவோம். ஓகே, டக்குன்னு டக்குன்னு. ஓகே, டே விழுந்துருச்சு காய்ஸ். ஓகே, டக்குன்னு போடா, டக்குன்னு போடா நெதருக்கு. இருங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. நெதருக்கு போவோம், இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் விட மாட்டேன் நான் நெதரை. இந்த வீடியோ 1 நிமிஷம் வேணால் போட்டோம், நெதரை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் நான் விட மாட்டேன். டக்குன்னு டக்குன்னு போ. ஓகே, பில்டிங் டெரெயின் ஜென்ரேட்டிங் வேர்ல்டு
இதுக்கே அவ்வளோ லேட்டு. ஓகே கைஸ், போன வாட்டி போன வழியிலேயே போவோம். அங்கே தான் காடெலாம் பார்த்தேன். சோல் சாண்டு, சோல் சாண்டு மேல் நடக்க முடியாது, சோல் சாயில் மேல் தான் நம்மளால் நடக்க முடியும். ஸோ பார்த்தீங்களா, டிஃப்ரென்ஸ் இருக்கும் சோல் சாண்டுக்கும் சோல் சாயிலுக்கும். ஸோ சரி, கெஸ்ட் வேற இவங்க ஆர்மெல்லாம் எரியுதுங்க. நல்லா ஆர்மர் போட்டிருக்கறனால இப்போ தப்பிச்சோம், அப்படி இல்லைனா அவ்வளோதான். ஓகே கீழே போவோம். ஸோ பொறுமையாக போவோம். பன்னியும் ஒரு பெரிய தொல்லை. நெதர்னாலே அம்மா, நெதரே நம்ம வாழ தகுந்த இடம் கிடையாதுங்க. அங்கே நம்மளால் சர்வைவ் பண்ண முடியாது. ஓகே கீழே வந்தாச்சு. அதே நாங்கள் ஒயிட் கலர் பிளாக் கான்க்ரீட்டான்னு இது. சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம இந்த சைட் போவோம். ஸோ ஓகே. ஸோ பிக்லின்ஸ்லாம் இருக்காங்க. பிக்லின்ஸ் நம்மளை நம்ம கோல்டன் கலரில் ஆர்மர் யூ பண்ணிங்க. இங்கே அதை அடிக்க பார்ப்போம்மா. அது யார் அது கேஸ்ட்டு? கேஸ்ட் உங்கள் கிட்டக்கே இருக்குது. ஐயோ 1 HP 1 HP. வேணாப்பா வேணாப்பா, நான் விட்டுரு, நான் உனக்கு ஒன்றுமே பண்ணல. ஏங்க என்னது அது? ஏங்க என்னது இது? ஏங்க நெதர் போர்ட்டல், ரூயின் போர்ட்டல் கைஸ். எப்படி அது இங்கே இருக்குது? எப்பவுமே ஓவரால் தானே இருக்கும் ரூயின் போர்ட்டல். என்னங்க நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக ரூயின் போர்ட்டலாகவே இருக்குது. ஐ கோல்டு பிளாக், 2 கோல்டு பிளாக். கரைச்சரிக்கும் லாபம் நோண்டியாச்சு. ஏறா. ஓகே சார், செஸ்ட்டில் என்ன வச்சுருக்காங்க? என்னது இது? கிளாக்கா? கிளாக்கு, கோல்டன் ஆப்பிள், அன்பிரேக்கிங் 1, கோல்டன் பிக்காக்ஸ் இருக்குது, கோல்டன் ஸ்வாட் இருக்குது. நெதர் போர்ட்டல் எப்படிங்க? இங்கே நெதர்க்குள்ளேயே இருக்குது. சூப்பரில். ஸோ நல்ல வேர்ல்டு. ஓகே அப்சீல்டியன் இருக்குது. ஸோ சூப்பருங்க. இந்த பன்னி அடிப்போம்மா. எங்க பன்னி அயன் கோலம் மாதிரி அப்படி மேலே போட்டு அடித்தா தான் அதை அடி வாங்கும். ஐயோ பன்னி ஸ்வாட் வச்சு அடிப்போம். ஸோ ஓகே. ஐயோ பிக்லின்ஸ் வேறு இருந்தாங்க. நம்ம கோல்டு மைன் பண்ணுறதை பார்த்தா பிக்லின்ஸ் கொண்டுருவாங்க நம்மளை. நம்மள பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ இங்கே உடச்சிப்போம். பன்னி அங்கே இருக்குது. ஸோ உடச்சிட்றா. அங்கே ஒரு பன்னி இருக்குது. இதுங்க போ கலெக்ட் பண்ணிட்டு பன்னிஸ் கிட்டே போவோம். ஸோ வேணாம் கேஷ், பன்னி அடிக்க வேணாம், நான் இந்த சைடு வந்துடுறேன். அங்கே நெதர் குவாட்ஸ். எங்க எங்க பொண்ணுங்க பன்னியை லாவாவில் வர வச்சா அது எரிஞ்சி அது சாம்பல் ஆகிடும். பட் நமக்கு எதுக்கு எங்கே எங்கே அடிக்க தாங்க வருது? நோ நோ நோ. ஆ இப்போ என்ன பண்ணுவேன்? எங்க 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 சே. ம், குட்டி பண்ணி வேற பிளக்கா பண்ணி சாங்கடா. யாருக்கிட்ட இந்த பண்ணி சேரங்க? ரொம்ப தொல்லை பண்ணி. ஏமா இது யார்? மேக்மா. மேக்மா உனக்கு என்ன வேலை? இங்கே மேக்மாவுக்கு என்ன வேலை? ஓகே செத்துருச்சு. முடியல கஷ். சரி இப்போதைக்கு நம்ம நெதர் குவார்ட்ஸ் மெயின் பண்ணிப்போம். ஓகே ஸோ இது இதை வச்சு தான் இந்த மாடர்ன் ஹவுஸ்லாம் இது கட்டுவாங்க, குவாட்ஸ் வச்சு. ஸோ அந்த இது கான்கிரீட் வச்சு ஸ்டெப்ஸ் ஸ்டேர்ஸ் பண்ண முடியாது, பட் இந்த குவாட்ஸ் நம்ம படிக்கிறது செய்யலாம் ஸ்டேர்ஸ். ஸோ ஓகே உடச்சிப்போம் உடச்சிப்போம். நிறைய செஞ்சுப்போம். எவ்வளோ எவ்வளோ குவாட்ஸ் வருதோ அவ்வளோ எடுத்துப்போம். மேலேயுமா? ஓகே எவ்வளோ இருக்குது? ஒன்றுங்க 18 தான் இருக்குது. 18-னா 16-ஆ? சார் ஏதோ ஒன்று. ஓகே ஸோ உடச்சிப்போம். எஸ் உடச்சாச்சு காய்ச்சி. எப்போ பாப்பா பாப்பாப்பா, இந்த நெதரில் சர்வைவே பண்ண முடியலங்க. ஸோ மேலேயும் இருக்குது குவாட்ஸு. ஓகே ஸோ மேலே இருக்கும். எஸ் ஸோ டைமண்ட் பிக்கல்ஸ் வச்சு மைண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அதுப்பு இருக்கணும் எனக்கு. டைமண்ட் பிக்கல்ஸ்லாம் ரொம்ப ரேர், பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டம், பட் அதை நான் இவ்வளோ ஈஸியாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஓகே உடச்சிப்போம் உடச்சிப்போம். மேபி ஃப்யூச்சரில் குவாட்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் வீடு ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டோம்ல, மேபி ஃப்யூச்சரில் நமக்கு குவாட்ஸ் யூஸ் ஆகலாம். ஸோ மேலே போட்டு ஏறிக்கிறேன். அங்கே என்ன இருக்குது? ஏதோ இருக்குது. ஏ ஸ்கெல்டன் ஸ்கெல்டனுங்க ஸ்கெலிட்டன். ஓகே நம்ம அதுக்கிட்ட போவோம். அதுவே ரிவர்ஸ் சத்தி செத்துக்கோம். பர்கர் சாப்பிட்றான். சி இது பேர் என்ன? பிரெட்டு. யோ மேக்மா வாங்க. ஓ மை காட்,
மேக்மா தொல்லை வேற அதை அடிச்சா அப்படியே குட்டி போட்டே இருக்கோமே. ஓ மை காட், வெரி சேட் கைஸ். ஐயோ தி ஸ்கெல்டன் நிறரா, எப்படி பிளாக் பண்ணி அந்த அம்பு அப்படியே ரிவர்ஸ் அவங்ககிட்ட போயிடும். எப்படி அவனே செத்துட்டான். ஓகே குவாட்ஸ் இருக்கு, மைன் பண்ணிப்போம். ஸோ குவாட்ஸ் நிறையவே இருக்கு, நிறைய இல்லை கம்மியாக தான் இருக்குது. இதுதான் சோல்ஸ் சாண்டு. ஸோ ஓகே இங்கே தான் நடக்கவே முடியாது. அங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரமேனு, அது பேர் என்ன ஸ்கெலிட்டன்ஸு, எவ்வளோ பேர். மேக்மா கொண்டா பாருங்கள், குட்டி போடும் பாருங்களேன் மேக்மா கொண்டா. என்னங்க அதை அரைச்சா அப்படிமா 3 HP கைஸ். இதானங்க கான்கிரீட்டான்னு வைண்ட் பண்ணி போவாருங்க. ஐயோ ஸ்பேஸ் இல்லையா, இன்வெண்ட்ரி கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும். ஸ்பேஸ் வேறு இல்லை, என்ன மஷ்ரூம்லாம் இதுக்கு. ஓகே மறுபடியும் மஷ்ரூமே கலெக்ட் பண்ணிட்டேங்க. ஸோ எங்க மஷ்ரூம், ஆ இது என்ன இருங்க பார்ப்போம். போன் பிளாக்கா, ஓகே வச்சுப்போம். இதை வச்சு போன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்யூச்சரில் போன் மீல் பண்ணி எதாவது பண்ணுவாங்க. ஏ யாரா ஸ்கெலிட்டன், ஏ ஏன் போன் பிளாக் நீ ஏன்டா மைண்ட் பண்ணுற அப்படின்னு கேட்கலாம். இப்போ எத்தனை ஸ்கெலிட்டனுங்க நெதரில் கூட, எங்கப்பெல்லாம் வாழ விட மாட்டிங்களாடா என்ன. சரி விடுங்க, இவங்கள்ட்ட சண்டை போட்டால் டைம் ஆகும், டக்குன்னு இருங்க. இதை மூடி வச்சுட்டு ஏன்ஷியன்ட் டிபிரிஸ் தேர்ட் அப்படியே ஸ்ட்ரைட்டாக மைண்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டெப் மைனிங்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக பண்ணுவோம் கைஸ். நெதரில் என்ன தான் வருது பார்ப்போம். ஐயோ லாவாங்க, சரி சே ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, மறுபடியும் ரீஸ்பான் ஆகிட்டோமா. சரி ஓகே இப்போ மறுபடியும் நம்ம நெதருக்கு போவானா. இருங்க இப்போதைக்கு நான் வந்து நான் நெதரில் கலெக்ட் பண்ண பொருள்லாம் செஸ்ட்டில் வச்சுருவான். உள்ளே போடா டக்குன்னு, அந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ நேரம். ஓகே இருங்க இதுலலாம் உள்ளே வச்சுருவான். இப்போ 2 golden பிளாக்கு, அதை வச்சு நம்ம 18 gold இங்கே செய்யலாங்க. ஸோ அந்த அளவுக்கு சமல. ஸோ ஓகே எல்லாம் உள்ள எல்லாத்தையும் உள்ளே வச்சுருவான். ஸோ கோல்டன் பிளாக்கு, கிளாக்கு கரைச்சிது. ஸோ கிளாக் எதுக்குன்னு தெரில, மைண்ட் கிராஃப்டில் டைமிங்னு பெருசாக இருக்காது. ஓகே ஸோ எல்லாத்தையும் உள்ளே வச்சுருவோம். கிளாக்கு, அப்சீடியன், ஸ்டேர்ஸு, ஓகே இது எல்லாத்தையும் உள்ளே வச்சுருவோம். ஓகே ஐயோ உள்ளே வைக்காமல் எடுக்கலாம் பார்த்தீங்களா. எவ்வளோ ஏங்க மறுபடியும் எனக்கு பிடிக்காத வேலையே செய்ய, ப்ரெட்டு ஏன்ப்பா வச்ச. ஓகே விடுங்க, ப்ரெட்டு வச்சாச்சு மறுபடியும் எடுக்க முடியாது. இப்போதைக்கு நம்ம வந்து என்சாண்ட்மெண்ட் டேபிள் செய்வோம். ஸோ இருங்க ஷீல்டு எடுத்து செஸ்டில் வச்சிட்றேன். ஸோ ஓகே வச்சாச்சு, இப்போதைக்கு நமக்கு வந்து என்சாண்ட்மெண்ட் டேபிள் செய்யணுங்க. அதுக்கு முன்னாடி இருங்க அந்த கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கிறேன், அதில் தான் பார்க்க முடியும் என்சாண்ட்மெண்ட் டேபிள் எப்படி செய்யணும்னு. இதை ஆன் பண்ணி விட்டு நம்ம என்சாண்ட்மெண்ட் டேபிள் தேடுவோம். என்சாண்ட்மெண்ட் என்னங்க தப்பு தப்பாக போடுது, என்சாண்ட் அங்கேயே வந்துடுச்சு. ஸோ என்னென்னு தேவை, 2 diamond 4 அப்சீடியனு ஒரு புக்கு. புக்கு நம்மளுக்கு என்னங்க பஞ்சம், புக்கு நம்மகிட்ட இருக்கான்னு இருங்க, புக்கு இருங்க இதை ஃபஸ்ட்டு உரைச்சிப்போம். நான் புக்கு நம்மள்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கலாம். இங்கே இல்லை, இங்கே ஒரு புக்கு கூட இல்லை, ஷவல் இதெல்லாம் எடுத்துப்போம். ஸோ புக்கு நம்மள்கிட்ட இல்லையே, எங்கள் என்ன பண்ணுறது புக்குக்கு யோசிக்கணும். இருங்க புக்கு செக் பண்ணி பார்த்துக்கிறேன், இங்கே புக்கு எதுவும் இல்லை. இந்த டெஸ்ட்டில் என்சாண்ட்மெண்ட் புக்கு தான் இருக்குது, என்சாண்டட் புக்கு தான், அது நமக்கு யூஸ் ஆகாது. ஸோ சே சாதா புக் எதுவுமே இல்லை. ஓகே நம்ம புக்கை தேடுவோம். ஸோ ஞாபகம் வந்துருச்சு எனக்கு, புக்கு இருக்கிற இடம் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி சன்செட் ஆக போது நான் போய் தூங்கிக்கிறேன். ஒரு ஸ்பான் பாயிண்ட் செட் பண்ண முடியாது. ஓ ஓகே ராத்திரி ஆகலை உங்களுக்குன்னு, ராத்திரி ஆகலையாடா, சன்செட் ஆகிடுச்சு. நாங்களாம் 6 மணிக்கு காலையில் தூக்கத்துக்கு போயிடுவோம் இவங்க என்ன. ஸோ ஓகே டக்குன்னு ப்ரோ. ஓகே ஓகே மான்ஸ்டர் வேறு பக்கத்தில் இருக்கா, இருங்க நாங்கள் யார் ப்ரோ பிளேயர் சொன்னவர்கள் பெட்டை எடுத்துகிட்டு போய் கீழே போட்டு தூங்கிடுவோம். ஸோ ஓகே ஸோ தூங்கிடுவாங்க. இந்த ஐடியாக்காகவே நீங்கள் மறக்காமல் வீடியோ போடலாம் லைக் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நானும் பண்ணுறேன் இதை. ஸோ அதனால் லைக் பண்ணுங்க. இப்போதைக்கு மேலே போய் நம்ம பெட்டு வச்சுருவோம். எங்கே வச்சா, இங்கே தான் வச்சுட்டு ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டு இப்போதைக்கு நம்ம வந்து புக் இருக்கிற இடத்துக்கு போவோம். ஸோ வில்லேஜில் லைப்ரேரியன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், லைப்ரேரியன் இருப்பார். ஐயோ கீழே உண்டானே. ஸோ விடுங்க இதை அப்படியே படிக்கட்டு மாதிரி மைண்ட் பண்ணிட்டு போவோம்.
அதுக்கு தானே ஷவலு. நான் எதுக்கு கொண்டு வந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஸோ தான் நம்ம டக்குனுங்க போய் லைப்ரேரியனோட வீட்டுக்கு போய் சில புக்ஸ் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ லைப்ரேரியன், ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் வீட்டில் தான் புக்ஸ் எல்லாம் இருக்கும். அவரோட ப்ரொஃபஷனே இந்த மாதிரி லைப்ரரி புக்ஸ் படிக்கிற புக்ஸ் படிக்கிறது தான். ஸோ அந்த கால அவர் வீடு இந்த வீடு தான் நினைக்கிறேன். பார்த்த வரைக்கும் இந்த வீடு தானா? இந்த வீடு இல்லைங்க. ஸோ இந்த வீடு பேரெல்லாம் பெருசாக இருக்கும் அவர் வீடு, பிகாஸ் புக்ஸ் வைக்கிறதுக்குன்னு தனி ஷெல்ஃப் இருக்கும். ஷெல்ஃப் மீன்ஸ் தனி ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஆ எஸ் இந்த வீடு தான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஓகே, ஸோ ரெண்டு மூணு புக்ஸ் கிடைக்குது. ஓகே கஷ் தச்சு அப்படியே இதுவும் வைத்து போமா? வேணாம் இது பாட்டுக்கு இருக்கணும். செஸ்ட் எதாவது இருக்கா? லைப்ரேரியன் வீட்டில் செஸ்ட் இல்லை. எல்லாரும் என்சாண்டட் புக் வச்சுருப்பாரு, பார்த்தா ஒரு செஸ்ட்டு கூட இல்லை லைப்ரேரியன் வீட்டில். சரி அதை விடுங்க. ஓகே, ஸோ டேடர் என்ன வச்சுருக்க? ஒன்றுமே இல்லைங்க, மூணு எமரல் கொடுத்தா ஒரு ஸ்பாஞ்சு, ஆறு எமரல் கொடுத்தா ஒரு ஐஸ் ப்ளூ ஐஸ். நல்லா கொள்ளையடிக்கிறீங்க. ரியல் லைஃப்பில் தான் இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறாங்கன்னா கேம்லேயும் கொள்ளையடிக்கிறீங்களாடா. யாரெல்லாம் நீங்கள் ட்ரேடர்ஸ்? ஓகே, இப்போ டக்கு டக்குன்னு வீட்டுக்கு போய் புக்கு ஒன்று, ஆ ஒரு புக் இருக்கு நம்மள்கிட்ட. ஸோ இருங்க டக்குன்னு போய் நம்ம அது பேர் என்ன, என்சான்மெண்ட் டேபிள் செஞ்சுருவோம். ஸோ ஓகே ஓகே, இப்போ இதுக்கு வீட்டுக்கு போயிட்டு பேஸ்மெண்ட்டில் தான் என்சான்மெண்ட் டேபிள் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இருங்க, கிராஃப்டிங் டேபிள் மட்டும் கீழே இருக்குது, அதுக்கு முன்னாடி நம்ம டைமண்ட் எடுத்துப்போம். ஸோ டைமண்டு ரெண்டு தான், ரெண்டே ரெண்டு. அதுக்கப்புறம் டோர் எடுத்துப்போம், டைமண்ட் அப்புறம் தான் வந்து எடுக்கு. இருங்க இப்போ எடுத்துடுறேன், அப்புறம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ரெண்டு டைமண்ட் எடுத்துப்போம். ஸோ கரெக்டாக ரெண்டு வரமாட்டேங்குதாங்க. இருங்க தனியாக பிரித்து வச்சுட்டு ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறேன். ஐயோ ஏங்க ஏன்னா முடியலைங்க. ஓகே டைமண்ட் எல்லாம் அப்படியே போதே, பரவாயில்ல விடுங்க நமக்கு என்ன. ஓகே இப்போ டக்குன்னு போய், ஸோ இப்போதைக்கு நம்ம அப்சீடியன், அப்சீடியன் இங்கே இருக்குது, ஆறு அப்சீடியன் இருக்குது. ஸோ அப்படியே எடுத்துட்டு கிராஃப்டிங் டேபிள் வச்சுருவோம். என்சான்மெண்ட் டேபிள் எஸ் எஸ் பண்ணியாச்சு காய்ஸ், ஃபைனலி பண்ணியாச்சு என்சான்மெண்ட் டேபிள். ஸோ உடச்சிட்டு இப்போ நம்ம இங்கே தான் என்சான்மெண்ட் என்சான்டிங்குன்னு ஒரு ரூம், என்சான்டிங் ரூம். ஸோ இங்கே தான் டோர் வைப்போம். அப்படியே இங்கே உடச்சிட்டு போய் ரூம் இதுதான் காய்ஸ். ஸோ இதுதான் என்சான்டிங் ரூம், இங்கே தான் நம்ம என்சான்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இதை நான் பேஸ்மெண்ட்டில் வச்சுட்டேன். ஸோ ஓகே கைஸ், ஃபுல்லாக நான் உடச்சிட்டேன். ஐ மீன் ஒரு ரூம் மாதிரி ஒரு மேக் பண்ணிட்டேன். ஒரு ரூம், ஒரு ரூமுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் மேக் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நம்ம வந்து புக் ஷெல்ஃப் செய்வோம் கைஸ். அது பேர் புக் ஷெல்ஃப் தான் நினைக்கிறேன். ஸ்டாக் ஆஃப் புக்ஸ், இல்லை இல்லை ஸ்டாக் ஆஃப் புக்ஸ்ன்ற பாருங்க. ஆ ஆமாம் ஆமாம், ஒரு பஞ்ச் ஆஃப் புக்ஸ். ஓகே எவ்வளோ இருங்க இருங்க, முதல்ல இந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிட்டு எங்கே இருக்காது, இந்த இடத்துல இருக்காது பெட்டு இதெல்லாம். ஆ இங்கே இருக்குது, மூணு விட்டு மூணு புக்ஸா? ஓகே ஓகே. ஸோ ஓகே ஓகே, இதுக்கு விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு நம்ம அந்த டேபிள் மூணு வந்துட்டா சூப்பர். ஸோ இப்போதைக்கு நம்ம நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டேபிள் வச்சா தான் என்சான்மெண்ட்டு புக்கை, அந்த என்சான்டிங் டேபிள் இன்னும் லெவல் லெவலை பாவோம் என்சான்டிங் டேபிள், என்சான்மெண்ட் டேபிள். ஸோ அதுக்காக தான் ரெடி வச்சுட்டு இங்கே என்சான்மெண்ட் டேபிள் வைப்போம் காய்ஸ். எஸ் ஸோ ஃபஸ்ட்டு நான் நம்மளோட டைமண்ட் பிக்காக்ஸ் என்சான்ட் பண்ணுறேன். ஸோ டைமண்ட் பிக்காக்ஸ் இங்கே இருக்குது, ஸோ அதை நம்ம என்சான்ட் பண்ணுவோம் காய்ஸ். ஓகே லாபிஷ் லசூலி வேணுமா அதுக்கு? ஏன் லாபிஷ் இங்கே இருக்குது, 15 லாபிஷ் இருக்குது. ஸோ இங்கே லாபிஷ் இருக்கா? ஓகே இவங்க மேலே போய் நிறையா மேலே நான் லாபிஷ் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காலில் பார்ப்போம் இருங்க. எஸ் இப்போதைக்கு இதை சேர்த்தா 19 லேப்ஸ் நம்மள்கிட்ட வந்துடும். ஸோ ஓகே இப்போதைக்கு நம்ம கீழே போய் என்சான்மெண்ட் செய்வோம். ஸோ ரூம் இங்கே இருக்கா? நம்ம டோர் வச்சுருவோம் அதுக்கு முன்னாடி. எஸ் காய், ஸோ இதான் என்சான்டிங் ரூம், என்சான்ட் பண்ணுற ரூமு. ஓகே ஸோ இப்போதைக்கு டைமண்ட் பிக்காக்ஸை போட்டு இருங்க. ஃபஸ்ட் நான் டைமண்ட் பிக்காக்ஸ் போடுறேன். ஸோ லேப்ஸ் தனியாக பிரித்து வைப்போம். ஓகே ஓ 19 லேப்ஸும் வச்சாச்சு. அதுக்கு ஒன்று வச்சு டைமண்ட் பிக்கர்ஸ் வச்சா எவ்வளோ இருங்க? ஓகே 2 3. ஓகே எஃபிஷியன்சி 1 பண்ணிக்கிட்டேன். ஓகே கைஸ், ஸோ திறந்து போய் மற்ற லேபிஷ்லாம் வச்சுருவாங்க. ஸோ இந்த செஸ்டில் வச்சுருவோம் லேபிஷ் லசூலி. லேபிஷ் லசூலி ரொம்ப முக்கியம் என்சான்டிங் பண்ணுறதுக்கு.
என்சாண்ட் பண்ணுறதுக்கு லாபிஸ் அரிசிலையும் ரொம்ப முக்கியம். அந்த காலம் நம்ம மைன் போனால் கூட லாபிஸ் அரிசி நிறைய கலெக்ட் பண்ணி வைக்கணும். ஸோ பார்த்தீங்களா, என்சாண்ட் செய்யப்பட்ட டைமண்ட் பிக்காக்ஸ் எப்படி, அதோட கொஞ்சம் ஒரு பிட் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு மூடி வச்சுருவோம் அதை. ஓகே, ஸோ இப்போதைக்கு மற்ற திங்ஸ்லாம் உள்ளே வச்சுருவோம், கிராஃப்டிங் டேபிள், இது அயனு. ஸோ இதை வச்சுட்டு நம்ம அவுட்ரு வர எடுக்கணும். ஸோ ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ போய் நிறைய பேர் ஷேர் நினச்சா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கான பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அடுத்து ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.